தமிழ் ஹை ஸ்பீட் ஒன் பிப்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் மே நைன்டீன் எயிட்டி டூ ஸ்பீட் நம்பர் எயிட் கெட் அடி ஸ்டார் மாண்புமிகு தலைவர் அவர்களே நேற்றும் இன்றும் இந்த கல்வித்துறை பற்றிய கருத்துக்களை பல அனுபவம் உள்ளவர்கள் இங்கே சிறந்த முறையில் கூறியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் நல்ல ஆலோசனைகளைத்தான் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவைகளையெல்லாம் ஒரு நூல் வடிவத்தில் வெளியிட வேண்டுமென்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கல்வித்துறையிலே இன்று இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு காரணம் திட்டமிட்டு பணி செய்து வருவதுதான் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் போடும்போதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு சிறுவர் சிறுமியர் அதிகமாவார்கள் என்று கணக்கிட்டு அதற்கேற்றவாறு திட்டங்களை வகுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் இதனால்தான் கல்வித்துறையிலே ஒரு சீரான வளர்ச்சியை காண முடிகிறது கல்வித்துறை வளர்ச்சியடைந்து வரும் இதே நேரத்தில் சமுதாயத்திலே கற்றவர்களும் கற்கிறவர்களும் சில வருடங்களாக ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு வருகிறார்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளிப்பது என்பது அவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கு திட்டமிட வேண்டும் அவர்கள் தங்கள் சுய பலத்தில் வாழ்நாளை கழிப்பதற்கேற்ற வகையில் கல்வி முறையிலோ அல்லது பாட முறையிலோ திருத்தங்கள் செய்யலாம் இதற்கான நல்ல திட்டங்களை அரசு வகுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் கல்வி கற்றவர்களுக்கு எவ்வளவோ பெருமை உண்டு எத்தனையோ கல்வி கற்க பெரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் கல்வியின் பெருமையை நாம் எல்லோரும் உணர்ந்து இருக்கிறோம் கற்றவர்களின் இதயத்திலேயே கடவுள் குடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள் கற்றவர்களை பற்றி திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்கிறார் ஆனால் இப்போது சமுதாயத்திலே கற்றவர்களை கல்லாதவர்கள் நம்பும் அளவுக்கு இல்லை மக்களுடைய நம்பிக்கை கற்றவர்களிடத்திலே குறைந்து கொண்டு வருகிறது இந்த கவலையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் இங்கு பல உறுப்பினர்கள் நல்ல யோசனைகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆதலால் கற்றவர்களின் மூலம் சமுதாயத்திற்கு நல்ல பலன் ஏற்பட அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் கலைத்துறையில் அனுபவம் உள்ளவர்கள் சிலர் சிறந்த யோசனைகளை கூறினார்கள் கலைகளின் மூலமாக நல்ல முறையில் கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் மாணவர்களின் உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு கலைத்துறையை பயன்படுத்தலாம் என்ற நிலையை நாட்டிலே உருவாக்க வேண்டும் ஒரு பக்கத்திலே நாம் அதிகமாக செலவு செய்து கல்வியை வளர்த்து கொண்டு வருகையிலே மறுபக்கத்தில் இதற்கு மாறாக தீய சக்திகள் கற்பவர்களுடைய உள்ளங்களை மாசுபடுத்தி கொண்டு வருகின்றன இதை தடுக்காவிட்டால் நாம் செலவு செய்வது அத்தனையும் வீணாகிவிடும் பள்ளிகளிலிருந்து குழந்தைகள் வீட்டுக்கு செல்கையில் தீய சக்திகளால் உண்டாக்கப்படும் வேண்டாதவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு போகக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் போக்க வெளிநாடுகளில் கல்விக்காக திரைப்படங்களை எடுத்து காட்டுவது போல் இங்கேயும் செய்யலாம் அங்கே அவர்கள் அங்குள்ளவர்களிடத்திலே அவர்களுடைய கொள்கைக்கேற்ப எது எது மக்களுடைய மனதிலே பிரதிபலிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அதற்கு தகுந்தபடி திரைப்படம் எடுத்து வெளியிடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இங்கும் அதேபோல் நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை பரப்பக்கூடிய வகையில் நல்ல திரைப்படங்களை எடுத்து மாணவர்களுக்கு அறிவு புகட்டலாம் அதற்காக இங்குள்ள கலைத்துறையில் அனுபவம் பெற்ற பலர் யோசனை சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று பரிசீலித்து சமதர்ம சமுதாயத்திலே மன வலிமையுடன் மக்கள் வாழ்வதற்கேற்ற கல்வி முறையை கொண்டு வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நம் மக்கள் தொகை ஐம்பது கோடி என்று சொன்னால் அத்தனை பேர்களையும் வெளிநாட்டவர் மதிக்க வேண்டும் அப்படி வலுவானவர்களாக வல்லவர்களாக அறிவுள்ளவர்களாக நல்லவர்களாக நமது சமுதாயம் அமைய வேண்டும் அத்தகைய முறையில் நம் நாட்டவர்களை பலமானவர்களாக செய்ய வேண்டுமென்றால் கல்வி பணி நாட்டில் உபயோகமுள்ளதாக அமைய வேண்டும் எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தற்போதுள்ள இலவச கல்வியோடு வறுமையில் இருப்பவர்களுக்கு எல்லா பாடங்களையும் இலவசமாக தருவதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமன்று நான் என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காகும் செலவிற்காக வசதி படைத்தவர்கள் மீது கல்விக்கென ஒரு வரியை சிறிய அளவில் ஒரு சுமையை சுமத்துவது கூட தவறில்லை உடல் ஊனமுற்ற மாணவர்கள் பிரச்சனையும் கவனிக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்களில் சிலர் படித்தும் சிலர் தொழில்கள் கற்றும் கூட வேலையில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும்படியான யோசனைகளை உடனடியாக அரசு கவனித்து வேண்டிய செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினுக்கு நன்றி கூறி அமைகிறேன் ஸ்டா